நம் வாழ்க்கையில் வெற்றியடைய நமக்கு நல்ல குணங்கள் நிறைந்த நண்பன் தேவையா அல்லது நல்ல தைரியசாலி நண்பனாக தேவையா? இந்த கருத்தை வைத்து ஒரு சின்ன உரையாடல் நண்பர்களே. இப்பொழுது இந்த சிறிய பொம்மையை பாருங்கள். இதிலே ஒரு தோழனும் தோழியும் என்ன செய்கின்றார்கள்? தன் கால்களிலே காயமானாலும் பரவாயில்லை என்கின்ற முறையிலே ஒரு மரத்தை அவர் அறுத்து துண்டு துண்டாக வெட்டி தன் தோழிக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த தைரியசாலி தன் கால்களிலே காயமடையாமல் காயமானாலும் பரவாயில்லை என்று இந்த ரிஸ்கை எடுத்து தன் தோழிக்கு தன் மரத்தை தருகின்றார். இந்த தைரியம் பாராட்டுதற்குரியது. எப்படி என்றால் தெய்வ நண்பர்களே, இப்பொழுது ஒரு நல்லவன் இருக்கின்றான். அவன் கோழையாக இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை வருகின்றது. அந்த சோதனையிலே அவர் பின்வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். காரணம், தன் வாழ்க்கைக்கு ஆபத்து வரும் பொழுது நல்லவன் கோழையாக இருந்தால் பின்வாங்கி விடுவான். ஆனால் தைரியசாலி உங்களுடைய நண்பனாக இருக்கும் பொழுது தன் வாழ்க்கைக்கு ஆபத்து வருமா என்று கூட யோசிக்க மாட்டான். ஏனால் தைரியசாலிக்கு பய உணர்ச்சி இருக்காது. அவன் தைரியமாக உங்கள் கூட இருப்பான். ஆக நண்பரை எப்படி நீங்கள் தயார் செய்ய வேண்டுமென்றால், முதலிலே உங்களுக்கு அவர் கோழையா தைரியசாலியா என்கின்ற குண வேறுபாடுகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அவன் தைரியசாலி, எதற்கும் துணிந்து நம்முடன் இருப்பான் என்று ஒரு தைரியசாலி நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அந்த தைரியசாலி நல்லவனா என்று அடுத்து ஃபில்டர் செய்யுங்கள். நான் கெட்ட தைரியசாலியை கூட வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. நல்லவன் தைரியசாலியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஒரு பெரும் பிரச்சனை வந்துவிட்டது. மிகச்சிறந்த நல்லவன் உங்களுடன் இருக்கின்றார். ஆனால் ஒரு கோழையாக இருந்தால் என்னாகும்? அந்த பிரச்சனையில் அவர் பயந்து பின்வாங்கி விடுவார். அதே அவர் நல்லவனாக இருந்து தைரியசாலியாக இருந்தால் மட்டும்தான் அவருடன் உங்களுடன் தொடர்வார். ஆக நட்பு என்பது முதலில் தைரியம், இரண்டாவது நல்லவர். இந்த இரண்டு குணங்களும் வேண்டும். தைரியம் இல்லாத நல்லவன் நமக்கு தேவையில்லை. கண்டிப்பாக இரண்டும் கலந்த ஒருவனை நீங்கள் நண்பனாக எடுத்துக்கொண்டால், அந்த நண்பன் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உங்கள் வெற்றி மிகவும் எளிதாக இருக்கும். உங்கள் கூட்டு முயற்சி அற்புதமாக இருக்கும். எனக்கு தெரிந்த எனது நண்பருக்கு அற்புதமான நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஒரு வக்கீல், ஒரு ஆடிட்டர், கூட விளையாண்ட நண்பர்கள், இன்னும் பல கூட்டாளிகள், அனைவரும் மிகச்சிறந்த தைரியசாலிகள், அனைவரும் நல்லவர்கள். ஆகவே அந்த நல்லவர் படை அவர்கள் தைரியத்தால் வெற்றியடைந்தது. தைரியம் இல்லாமல் வெற்றி சாத்தியமில்லை. தைரியம்தான் புருஷ லட்சணம். தைரியம்தான் புருஷ லட்சணம். ஆகவே நண்பர்களை, உங்கள் நண்பர்களை நீங்கள் செலக்ட் செய்யும் பொழுது ரெண்டையும் பாருங்கள். நல்லவர் கெட்டவர் பார்ப்பதற்கு முன்பு தைரியத்தை செலக்ட் செய்துவிட்டு பிறகு நல்லவரா என்று பாருங்கள். நல்லவரா என்று பார்த்துவிட்டு மற்ற குணங்களை பார்க்க மறந்து விடாதீர்கள். நாளைக்கு உங்களுக்கு ஒரு சிரமம் வர பொழுது நல்லவன் கோழையாக இருந்தால் உங்களை தெருவிலே நிறுத்திவிட்டு ஓடிவிடுவான். ஆனால் தைரியசாலியாக இருந்தால் மட்டுமே உங்களுடன் வருவார். நன்றி நண்பர்களே, நன்றி.